ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டீன் ஃப்ரெஷர் ஜாப் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாப்பிக் என்ன பார்த்தியா ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் வந்து சூப்பரான வேலை இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த வேலைக்கு எப்படி அப்ளை பண்ணுறது இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்னென்ன அதை பார்த்தீங்கன்னா மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்தியோலேருந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் இல்லை இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே வீடியோ கொள்ள போகிறதுக்கு முன்னாடி இது இருக்கும் நம்மளோட சேனல் நீங்களும் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு ஜாப் அப்டேட்ஸும் உங்களுக்கு வந்து சேரும் ஓகே ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் ஓமானிக்கோங்க இந்த வெப்சைட் கால் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன் இந்த வெப்சைட்டில் இந்த ஜாப் பார்த்து நான் மொத்த இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருப்போம் செக் பண்ணி பார்த்துவாங்க இதுலேயே வந்து பார்த்திங்கனா ரெண்டு விதமான நோட்டிஃபிகேஷன் வந்து அனுப்பியிருக்காங்க ஸோ நோட்டிஃபிகேஷன் ஒன்று இருக்குது நோட்டிஃபிகேஷன் டூ வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டு லிங்குமே வந்து ப்ரொவைட் பண்ணிப்போம் ஸோ இப்போ வந்து பார்த்தா நோட்டிஃபிகேஷன் ஒன்று இருக்குது பாருங்கள் அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும் ஸோ இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் ஓகே இது வந்து பார்த்தா டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் வேரியஸ் குரூப் ஏ போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது எஃப்எஸ்எஸ்ஏலேருந்தான் வேலையை போந்திருக்கு குரூப் ஏ பதவி வந்து கொடுத்துருக்காங்க ஓகே இது வந்து பார்த்தா முழுக்க முழுக்க ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க ஆன்லைனில் மட்டும்தான் நீங்கள் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ண முடியும் கீழே அதுக்கான ஒரு சில இம்பார்ட்டன்ட் டேட்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பாருங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா எட்டு பத்து ரெண்டாயிரத்தி வந்து ஸ்டார்ட் ஆகுது லாஸ்ட் டேட்டு ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி வந்து கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க ஒரு சில டேட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க எப்போ வந்து எக்ஸாமினேஷன் நடக்கும் எல்லா டேட்டில் வந்து கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பாருங்கள் அது கீழே வந்த மாதிரி போஸ்டிங்லாம் கொடுத்துருக்காங்கன்றதை இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து அசிஸ்டன்ட் டேரக்டர் வந்து கொடுத்துருக்காங்க டேரக்டர் வந்து பார்த்துனா அட்மின் ஃபினான்ஸ் வந்து கேட்குறாங்க இதில் மொத்தம் அஞ்சு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து அசிஸ்டன்ட் டேரக்டர் டெக்னிக்கல் கேட்டிருக்காங்க இதில் ஒம்போது வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து டெப்டி மேனேஜரில் வந்து பார்த்தினா ஒரு அஞ்சு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க டோட்டலாக இருபத்தோரு வேக்கன்ஸி வந்து பார்த்தோன்னா இந்த குரூப் சி பதவிக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஓகே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க கீழே வந்துட்டு இருந்தால் ஸோ அப்ளிகேஷன் தான் எவ்வளோ பேமெண்ட் பண்ணுறேன்னு கேட்டுறாங்க பாருங்க ஜென்ரல் கேட்டகரியா இருந்தால் நீங்கள் மொத்தம் ஆயிரத்தி ஐநூறுரூவா வந்து ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுவே எஸ் சி எஸ்டி தான் நீங்கள் வந்து ஐநூறுபா வந்து ஆன்லைனில் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் வந்து பேமெண்ட் பண்ணியாங்கணும் இந்தியாவில் இருக்க எல்லாருமே இந்த வேலைக்கு வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் அதாவது எப்படி செலக்ஷன் ப்ராசஸ் பண்ணுறேன்னு வந்து பார்த்தா எல்லாத்துக்குமே வந்து பார்த்தா ஸோ உங்களுக்கு ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்ட்ரிவ் வந்துருக்கும் சொல்லியிருக்கோங்க ஸ்டேஜ் ஒன்றில் பாஸ் ஆகிறாங்க ஸ்டேஜ் டூக்கு போவீங்க அதுலேயும் வந்து பாஸ் ஆகிறாங்க இன்ட்ரிவூக்கு போயிட்டு உங்களுக்கான வேலை வந்து கன்ஃபார்ம் ஆகிடும் இதை வந்து பார்த்தா செலக்ஷன் ப்ராசஸ் அதுக்கடுத்து டிசபிள் பர்சனுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்துங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஏஜ் ரிலாக்சேஷன்லாம் கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டிக்கு ஃபைவ் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க ஓபிசிக்கு த்ரீ இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க டிசபிளேபிள் பர்சனுக்கு டென் இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஏஜ் ரிலாக்சேஷன் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க ஸோ அப்படியே அது கீழே வந்தால் குவாலிஃபிகேஷன் கேட்டுறாங்க பாருங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னென்ன வேறுற மாதிரி கொடுத்துருக்கோங்க ஃபர்ஸ்ட்டு வந்து அசிஸ்டன்ட் டேரக்டருக்கு வந்து பார்த்தா நீங்கள் பேச்சலர் டிகிரி ஃப்ரம் த ஏதாச்சும் ஒரு டிகிரி வந்து முடிச்சுருந்தா போதுமானதுன்னு சொல்லியிருக்கோங்க அதாவது ஃபினான்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் ஸோ இதில் ஏதாச்சும் ஒரு டிகிரி வந்து நீங்கள் வந்து முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கோங்க அப்படின்லாம் நீங்கள் வந்து பார்த்தா டிகிரி ஆஃப் லா வந்து படிச்சுட்டுன்னு சொல்லியிருக்காங்க இதில் ஏதாச்சும் ஒரு லா டிகிரி படிக்கலாம் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு டிகிரி வந்து முடிச்சிருந்தால் போதுமானது இந்த கோர்ஸஸ்க்கு அதுக்கு கீழே வந்து பார்த்தா அசிஸ்டன்ட் டேரக்டர் டெக்னிக்கல் கேட்டுறாங்க பாருங்க இந்த டெக்னிக்கலுக்கு நீங்கள் மாஸ்டர் டிகிரி வந்து படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கோங்க அதாவது கெமிஸ்ட்ரி பயோ கெமிஸ்ட்ரி ஃபுட் டெக்னாலஜி ஃபுட் சயின்ஸ் இதில் வந்து நீங்கள் மாஸ்டர் டிகிரி வந்து படிச்சுங்க அப்ளை வந்து பண்ணிக்க அப்படி இல்லை நீங்கள் வந்து பிஜியில் வந்து பார்த்தா ஃபுட் சேஃப்டி அண்ட் ஃபுட் சயின்ஸ் வந்து படிச்சு தான் போதுமான சொல்லியிருக்கோங்க அப்படி இல்லை நீங்கள் நீங்கள் பி வந்து பார்த்தா ஃபுட் டெக்னாலஜி அல்லது டெய்ரி டெக்னாலஜி இல்லை பயோ டெக்னாலஜி படித்து தான் இந்த வேலைக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து டெப்டி மேனேஜர் வந்து கேட்டுறாங்க பாருங்கள் டெப்டி மேனேஜருக்கு நீங்கள் பிஜியில் வந்து பார்த்தினா நீங்கள் ஜேர்னலிஸு ஆர் மாஸ் கம்யூனிகேஷன் முடிச்சுன்னு சொல்லியிருக்காங்க இல்லைனா டிப்ளமாவில் ஜர்னலிசம் அது மாஸ் கம்யூனிகேஷன் முடிச்சவங்க அப்ளை வந்து பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இதான் வந்து பார்த்தா குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க மற்ற இன்ஃபர்மேஷனை செக் பண்ணிக்கோங்க எக்ஸாமினேஷன் சென்டர் எங்கெங்கெல்லாம் இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தா இது வந்து கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் வந்து பார்த்தா நிறைய இடத்துல வந்து சென்டர் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தா அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இருக்கிறக்கான எக்ஸாமினேஷன் சென்டர் கொடுத்துருக்காங்க அதுக்கு கீழே வந்தால் அதாவது செகண்ட் ஸ்டேஜுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து கொடுத்துருப்பாங்க செக் பண்ணி பாருங்க அது கீழே வந்துட்டு என்ன சிலபஸ் என்னென்ன இருக்குன்றத மொத்த இன்ஃபர்மேஷனும் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க இந்த எல்லாமே வந்து பார்த்தா நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கோங்க ஓகே ஸோ அது கீழே அப்படி நம்ம ஓப்பன் இந்த பேஜுக்கு வந்துடுங்க இதில் போய்ட்டு நோட்டிஃபிகேஷன் டூ இருக்குது பாருங்கள் இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும் இந்த வெப்சைட்ல வரீங்க இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க சேம் இது வந்து பார்த்தனா தான் வந்திருக்கு இந்த பதவி இதில் என்னென்ன இருக்குது இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் ஓகே சேம் இதுக்கு வந்து பார்த்தா சேம் டேட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ இதுக்கு முன்னாடி சொன்னால் அதே நோட்டிஃபிகேஷன் எதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பட் போஸ்ட் மட்டும் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து மாறுபடுது ஓகே இல்லை என்ன மாதிரி போஸ்டிங் கொடுத்துருக்காங்கன்னா ஃபுட் அனலைஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு நாலு வேகன்சி கொடுத்துருக்காங்க டெக்னிக்கல் ஆஃபீஸருக்கு நூற்றி இருபத்தஞ்சு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க சென்ட்ரல் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸருக்கு முப்பத்தேழு ஏழு கொடுத்துருக்காங்க அசிஸ்டன்ட் மேனேஜர் ஐடியில் நாலு வேகன்சி அசிஸ்டன்ட் மேனேஜர்லேயே வந்து பார்த்தா ஜேர்னலிசம் இந்த மாதிரி நிறைய வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க ஹிந்தி டிரான்ஸ்லேட் கொடுத்துருக்காங்க பர்சனல் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க ஐடி அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க ஜூனியர் அசிஸ்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி முப்பத்தி மூணு வேகன்ஸி வந்து பார்த்தினா இந்த போஸ்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இப்போ நீங்கள் ஒவ்வொன்றா வந்து செக் பண்ணி பாருங்க சேம் அதே அப்ளிகேஷன் ஃபீஸ் அதே தான் வந்து வாங்குறாங்க இதுக்கும் கீழே வந்துட்டு ஏன்னா இந்திய அளவுக்கு எல்லாருமே அப்ளை வந்து பண்ணிக்கலாம் ஸோ கீழே ஸோ எந்த மாதிரியான டெஸ்ட்லாம் இருக்குன்ற மாதிரி வந்து பார்த்தா தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்குன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துவாங்க ஓகே ஸோ இதில் எந்தந்த மாதிரியான குவாலிஃபிகேஷன்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ ஜஸ்ட் நீங்கள் அப்படியே கீழே வந்துட்டு இருந்தால் போதும் ஸோ எந்த குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க அதை பார்த்துனா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து தெரிய வரும் ஓகே ஸோ இதிலே கொடுத்துருவாங்க பாருங்கள் ஃபர்ஸ்ட் வந்து ஃபுட் அனலிஸ்ட்டுக்கு எந்த குவாலிஃபிகேஷன் வேணுனா சேம் அதேமாரி மாஸ்டர் டிகிரி படிக்கணும் அதாவது கெமிஸ்ட்ரி பயோகெமிஸ்ட்ரி மைக்ரோபயாலஜி டெய்ரி கெமிஸ்ட்ரி ஃபுட் டெக்னாலஜி ஃபுட் அண்ட் நியூட்ரிஷனில் நீங்கள் வந்து மாஸ்டர் இருந்து படிச்சிருக்கணும் அப்படின்னா பேச்சிலர் டிகிரியில் நீங்கள் வந்து டெக்னாலஜி இன் டெய்ரி ஆர் ஆயில் அல்லது டிகிரி இன் வெட்டினரி சயின்ஸ் படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலான மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து டெக்னிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து பார்த்தோன்னா சேம் அதே தான் கொடுத்துருக்காங்க மாஸ்டர் டிகிரியில் கெமிஸ்ட்ரி பயோ கெமிஸ்ட்ரி ஃபுட் டெக்னாலஜி இந்த மாதிரி வந்து படிச்சிருக்கோம் அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படியே அது கீழே வந்து இருந்தால் சென்ட்ரல் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸருக்கு நீங்கள் வந்து டெய்ரி டெக்னாலஜி பயோ டெக்னாலஜி படிச்சிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதேமாதிரி அசிஸ்டன்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் கிரேட் ஒனுக்கு நீங்கள் வந்து டுவெல்த் வந்து பாஸ் பண்ணி தான் போதுமானது வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கில் வந்து பார்த்தா ஹிந்தி ட்ரான்ஸ்லேட்டருக்கு வந்து மாஸ்டர் டிகிரி வந்து படிச்சிருக்கும் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் கம்பல்சரிக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ எல்லா குவாலிஃபிகேஷனு நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் இந்த வெப்சைட்டில் தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த வெப்சைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ தகுதியும் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கவங்க தாராளமாக அப்ளை வந்து பண்ணிக்கோங்க எப்படி அப்ளை பண்ணலாம் எல்லாமே இதில் வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க இந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் வந்து தேவைப்படுது ஸோ எல்லாமே வந்து இதில் கொடுத்தாங்க பாருங்கள் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க ஓகே இப்போதிக்கு வந்து பார்த்தா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகலை ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறதுக்கான டேட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தான் வந்து பார்த்தா ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகுது சேம் இந்த எஃப்எஸ்எஸ்ஐ இது வரைக்கும் பாருங்க டபுள்யூ டபுள் எஃப்எஸ்எஸ்ஐ கவர்மெண்ட் டாட்இன் இந்த வெப்சைட்டுக்கு போய்ட்டு நீங்கள் டேரெக்டாக அப்ளை வந்து பண்ணிக்கலாம் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நீங்கள் ஆன்லைன் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே இதே வெப்சைட்டில் போய் கீழே கொடுத்துருக்கோம் பாருங்கள் அப்ளை ஆன்லைன் இப்படின்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும் இந்த வெப்சைட்டில் வரீங்க இதில் போயிட்டு உங்களுக்கு லிங்க் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க நீங்கள் இதில் போய்ட்டு அப்ளை வந்து பண்ணிக்கலாம் டேரெக்டாக ஓகேங்களா ஓகே ஸோ அப்ளை பண்ணதுக்கான வீடியோ கண்டிப்பாக நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஸோ தேவைப்பட்ட நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி என்ன பிடிச்சா லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்